இப்போ பார்க்க போகிற டாபிக் ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கான டேஷ்போர்ட் ரிப்போர்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேலியில் ஃபஸ்ட்டு கம்பெனி வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கம்பெனி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணிவிடுங்க. இப்போ என்னோட கம்பெனி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டேட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பெனிக்கான ட்ரான்சாக்ஷன் 5 November 2023க்கான ட்ரான்சாக்ஷன்ஸ் தான் இருக்குது. இப்போ கரண்ட் இயர்லேருந்து ப்ரீவியஸ் இயருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக Alt+F2 அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் 1/4/23, 31st March அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டாக் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன்ஸை செக் பண்ணுறதுக்கு டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிடலாம். கெட்வே ஆஃப் டாலியில் டே புக் அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கேயும் ஃபினான்ஷியல் இயர் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் இயர்க்கான ஷார்ட்கட் கீ Alt+F2ங்கிறது இதில் 1/4/23, 31st March அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் தான் வியூ பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் ஐட்டம்ஸாக வியூ பண்ணணும் அப்படின்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடுங்க. இப்போ தான் புதுசாக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் ஆப்ஷனுக்குள்ளே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி இதில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இங்கே ஸ்டாக் ஐட்டம்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து செக் தான் பண்ண போகிறேன். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸை நான் செக் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீசனுக்காக எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு கெட்வே ஆஃப் டாலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம வியூ பண்ண போகிறது ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஸ்டாக்குக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே நம்ம ஸ்டாக் ஐட்டம் வைஸ் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா F5 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படிங்கிறப்போ இங்கே அந்த ஸ்டாக்கான யூனிட்ஸ் அண்ட் ஓப்பனிங் குவான்டிட்டி எவ்வளோ, அதே போல் அதுக்கான ரேட் என்ன, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதை குரூப் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் திரும்ப F5 கொடுத்தீங்க அப்படின்னாவே குரூப் வைஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஓப்பனிங் பேலன்ஸில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன்ஸ் தான். ஸோ இதுக்கான என்ட்ரிஸை நம்ம வந்துட்டு டேஷ்போர்டில் ரிப்போர்ட்ஸாக நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோ டு ஆப்ஷனுக்கான ஷார்ட்கட் கீ Alt+G அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா மேலே மெனுவில் பாருங்கள், கோ டு அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டேஷ்போர்டு அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் டேஷ்போர்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான டேஷ்போர்ட்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இங்கே சேல்ஸ்க்கான ட்ரேட் எவ்வளோ வந்திருக்கு, அதே போல் பர்ச்சேஸு, கேஷ் அவுட்டு, கேஷ் வந்துட்டு இன்ஃப்ரோ, ட்ரேடிங்க்கான டீட்டெயில்ஸு, அசட் லயபிலிட்டிஸ்லாம் எவ்வளோ இருக்குது, அக்கௌண்டிங்க்கான ரேஷியோ என்னவாக இருக்குது, ரிசீவபிள் பேயபிள் எவ்வளோ அமௌண்ட் பெண்டிங்கில் இருக்குது, அதே போல் இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸு, க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, அவுட்வேர்டு எவ்வளோ இருக்குது, இன்வேர்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கேஷ்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கேஷ் அண்ட் பேங்க்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். குரூப் வைஸ் லெஜர்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க வியூ ஆகும். இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா Add Till அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஷார்ட்கட் கீ Alt+A அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுல நம்ம இப்ப பார்க்க போறது டாப் குரூப் வைஸ் தான் பார்க்க போறோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இந்த ஸ்டாக் ஐட்டம் வைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அந்த பர்டிகுலர்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூஸ், என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். இதுவும் ஏப்ரல் டு நவம்பர் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸ்லேயே நம்ம கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னாலும் கான்ஃபிகர்க்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ பார்த்தோம் அப்படின்னா ஆல்ட் சி அப்படிங்கிறது, இல்லை அப்படின்னா இந்த ரைட் சைட் கார்னரில் கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நமக்கான நேம் ஆஃப் த டிலே. ஸோ இந்த நேம் ஆஃப் த டிலேயில் நம்ம யூஸ் பண்ணுறது டாப் ஸ்டாக் குரூப் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப் வைஸ் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் குரூப், ஸோ ஸ்டாக் குரூப்பில் என்ன நேமோ அது இங்கே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ஷோயிங் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம ஹை லெவல் டு லோ லெவல் பார்க்குறோமா, இல்லை லோ லெவல் டு ஹை லெவல் பார்க்குறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஒருவேளை நான் லோ லெவல் டு ஹை லெவல் பார்க்குறேன் அப்படின்னா லோ லெவல் டு ஹை லெவல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹை லெவல் டு லோ லெவல்னா, இல்லை ஹை லெவல் டு லோ லெவல்னா இந்த ஆப்ஷனை நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதில் மெத்தட் ஆஃப் இன்ஃபோ அப்படிங்கிறது. மெத்தட் ஆஃப் இன்ஃபோவில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் குரூப் வைஸ் நம்ம வந்துட்டு யூ பார்க்க போகிறோமா, இல்லை ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நம்ம வியூ பண்ண போகிறோமா அப்படிங்கிறது. நம்ம ஸ்டாக் ஐட்டம் வைஸ் தான் வியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் அவுட்வேர்ட் அப்படிங்கிறது. ஸோ அவுட்வேர்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நம்ம அவுட்வேர்ட்னா நம்ம ஏதாவது சேல் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா அவுட்வேர்ட் அப்படிங்கிறது. இன்வேர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஸோ இதில் அவுட்வேர்ட் நான் செக் பண்ணணும் அப்படின்னா அவுட்வேர்ட் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிக்கோங்க. டைப் ஆஃப் இன்போவில் நம்ம குவான்டிட்டி செக் பண்ணுறோமா, இல்லை வேல்யூ செக் பண்ணுறோமா அப்படிங்கிறது. இப்போ நான் வேல்யூ தான் செக் பண்ண போகிறேன், குவான்டிட்டி எதுவும் செக் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை உங்களுக்கு குவான்டிட்டி வேணும் அப்படின்னா குவான்டிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோ ஸ்டாக் குரூப் ஐட்டம் வித் ஜீரோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். ஸோ இதில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வியூ ஆகும். ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக் குரூப் ஐட்டம்ஸ் இன் டிஸ்பிளே அப்படிங்கிறது. ஸோ எனக்கு இதில் எத்தனை ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். மினிமம் ஒரு 20 or 50 அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் வியூ ஆகணும். இல்லை 5 மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா 5ங்கிறத கொடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு 20ங்கிறத கொடுத்துக்கிறேன். 20 ஸ்டாக் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் அது எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால 20 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே டைப் அப்படிங்கிறது. டேட்டா ஒன்லி அப்படின்னா எனக்கு டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னா அந்த டேட்டா ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிராஃபிக் ஒன்லி அப்படின்னா நம்ம சார்ட் டிசைன் மாதிரி. ஸோ அந்த சார்ட் டிசைன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த சார்ட் டிசைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா அண்ட் கிராஃபிக் அப்படின்னா ரெண்டுமே எனக்கு சேர்ந்த மாதிரி ஒரு டிசைன் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு டேட்டா ஒன்லி மட்டும்தான் எனக்கு வியூ ஆகணும். நெக்ஸ்ட் எப்படி கிராஃபிக் ஒன்லி வருது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ டேட்டா ஒன்லி அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் இதில் நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கான ஆப்ஷன்ஸ், 100 லேக்ஸா மில்லியன்ஸா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் டிஃபால்ட் அப்படி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிடுங்க. டிஃபால்ட்டாகவே 11 to 11 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியூ ஆகும். நம்ம எத்தனை ஸ்டாக் ஐட்டம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ இதுவும் அவுட்வேர்டுக்கான ரிப்போர்ட்ஸை மட்டும் உங்களுக்கு வியூ பண்ணுது. முன்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே வந்துட்டு க்ளோசிங்க்கான ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்தோம். இங்கே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நான் சார்ட் டிசைனில் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம சார்ட் டிசைனில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ட் சி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆல்ட் சி கொடுத்துட்டு இதில் ஸ்டாக் டாப் ஸ்டாக் குரூப் அப்படிங்கிறது தான் ஸ்டாக் இன் ஹேண்டு ஹை லெவல்
ஸ்டாக் ஐட்டம் வைஸ் தான் அவுட்வர்ட். ஸோ இதில் அவுட்வர்டுக்கு பதிலாக நான் இன்வர்ட்கான ரிப்போர்ட் பார்க்கணும் அப்படின்னா இன்வர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம் வந்துட்டு எனக்கு அதிகமாக இருக்குது. இதில் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 ரிப்போர்ட்ஸை மட்டும் நான் வியூ பண்ணோம் அப்படின்னா வியூ பண்ணிக்கலாம். ஸோ அதனால 5 அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே டைப்பில் கிராஃபிக் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லைனா டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷன் ரெண்டும் எனக்கு சேர்ந்த மாதிரி வரணும். ஸோ அந்த ரீசன்க்காக டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார் மாதிரி வேணுமா இல்லை லைன் மாதிரி ஷேப் வேணுமா அப்படிங்கிறது நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது லைன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லைன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டு இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே உங்களுக்கான ஸ்டாப் ஸ்டாக் குரூப்பு அது என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸு அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கான டேட்டா அந்த சார்ட் டிசைன் என்னவோ அது உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும். ஸோ இதே போல் உங்களோட ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸையும் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்களும் இதே ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எப்படி டாப் ஸ்டாக் குரூப் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வியூ பண்ணி பார்த்தோமோ அதே போல் ஸ்டாக் ஐட்டம் வைஸ் நம்ம ட்ரேட்கான ஆப்ஷன்ஸை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை வியூ பண்ணி பார்க்கறதுக்காக ஆல்ட் ஏ அப்படிங்கிறத ஷார்ட்கட் கீ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே கீழே இன்வென்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்வென்ட்ரி ஆப்ஷன்ஸில் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ்லேயே இன்வென்ட்ரி டீட்டெயில்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டாக் ஐட்டம் ட்ரேடுக்கான ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இல்லை குரூப் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் குரூப் வைஸும் நம்மளால் வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டம் வைஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் வைஸ் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எந்த ஸ்டாக் ஐட்டம்ஸை நம்ம பர்டிகுலராக வியூ பண்ணி பார்க்க போகிறோம் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எதை பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இதிலருந்து ஆக்ஸெக்ஸ் அப்படிங்கிற இந்த இது வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் ஐட்டம்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக் ஐட்டம் இதில் எந்த ஸ்டாக் ஐட்டமோ அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸை நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டாக் ஐட்டம் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஹமாம் சோப் அப்படிங்கிற இந்த ஸ்டாக் ஐட்டம் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கான சார்ட் டிசைன்ஸ் வியூ ஆகும். நான் சார்ட் டிசைன்ஸ்க்கு பதிலாக வேற ஆப்ஷனல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை கான்ஃபிகர்க்கான ஆப்ஷன்ஸ்க்காக மாற்றணும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்ட் சி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆல்ட் சி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் ஐட்டமில் என்ன ஐட்டம்ஸ்க்கான நேம் அப்படிங்கிறது இங்கே வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் அவுட்வர்ட்கான ஆப்ஷன் அண்ட் இன்வர்ட்கான ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம அவுட்வர்ட் பார்க்குறோமா இல்லை இன்வர்ட் பார்க்குறோமா அப்படிங்கிறதுக்கான டைப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் அவுட்வர்ட் தான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால அவுட்வர்ட் அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலயே டைப் ஆஃப் இன்போ அப்படிங்கிறதுல நம்ம குவான்டிட்டி அண்ட் ரேட் டைப் ஆஃப் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் குவான்டிட்டி பார்க்க போகிறோமா இல்லை வேல்யூஸ் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னா குவான்டிட்டி அண்ட் வேல்யூ அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதில் பீரியாடிக்லி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் நம்ம 4 மந்த்தை மட்டும் வியூ பண்ணி பார்க்க போகிறோமா இல்லை டெய்லி ஆப்ஷன்ஸா இல்லை ஃபர் நைட்கான ஆப்ஷன்ஸா ஹாஃப் இயர்லி இயர்க்கான ரிப்போர்ட்ஸ் பார்க்க போகிறோமா இல்லை பார்த்தோம் அப்படின்னா குவார்ட்டர்லி இயர்க்கான ஆப்ஷன்ஸை பார்க்க போகிறோமா இல்லை வீக்லிக்கான ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ வியூ பண்ணி பார்க்க போகிறது மந்த்லிக்கான ஆப்ஷன்ஸ் தான் வியூ பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அதனால மந்த்லி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே டைப் ஆப்ஷன்ஸில் டேட்டா ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டேட்டா ஒன்லின்னா நமக்கான எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் ரேட்ஸ் மட்டும் நமக்கு வரணும் அப்படின்னா டேட்டா ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். கிராஃபிக் ஒன்லி அப்படின்னா சார்ட் டிசைன்க்கான ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே எனக்கு காமனாக வரணும் அப்படின்னா டேட்டா
அண்ட் கிராஃபிக் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிராஃபிக் டைப் ஆப்ஷன்ஸ்ல லைன் மாதிரி ஆப்ஷன்ஸை நம்ம வியூ பண்ண போறோமா இல்லை பார்க்கான ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண போறோமா அப்படிங்கிறது, இதுல பார் டிசைன் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ அப்போதான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நீட்டாக தெரியும். ஸோ அதனால பார் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டிஸ்பிளே கிராஃபிக் வித் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல நம்ம குவான்டிட்டிக்கான கிராஃபிக் வேணுமா இல்லை வேல்யூக்கான கிராஃபிக் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நம்ம இதில் பார்க்க போகிறது வேல்யூக்கான கிராஃபிக் ஆப்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால வேல்யூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டிஃபால்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இந்த ஆப்ஷனை என்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் மந்த்லி வைஸ்க்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு வியூ ஆகுது. இங்கே நமக்கான ஸ்டாக் ஐட்டம்ஸில் அந்த குவான்டிட்டி அண்ட் ரேட் ரெண்டு ஆப்ஷன்ஸும் மந்த்லி வைஸ் உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்துட்டு டிஸ்பிளேக்கு வரல. ஸோ இதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸை வந்துட்டு நான் சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த காலமை டெலிட் பண்ணணும் அண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே கார்னரில் பாருங்கள், ரைட் சைட் கார்னரில் ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஷார்ட்கட் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ட் டி அப்படிங்கிறது, இதை கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இப்போ நான் திரும்பவும் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்னோடய ஸ்டாக் இது தான், இதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ண உடனே எனக்கு லைன்கான சார்ட் டிசைன்ஸ் எனக்கு வியூ ஆகுது. இந்த லைன் சார்ட்கான டிசைன்ஸை கான்ஃபிகர் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிகர்க்கான ஆப்ஷனுக்காக ஆல்ட் சி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஆல்ட் சி அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே நேம் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் ஸ்டாக் ஐட்டம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டமில் என்ன ஸ்டாக் ஐட்டமோ அது, அதுக்கு அடுத்தது டைப் ஆஃப் வேல்யூவில் அவுட்வர்ட்கான ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம வியூ பண்ண போறோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஃபோல வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வேல்யூ அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பீரியாடிக்லி ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி வைஸ் ரிப்போர்ட்ஸ் தான் வியூ பண்ண போறோம். ஸோ மந்த்லி வைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ல டேட்டா கிராஃபிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கிராஃபிக் டைப் ஆப்ஷன்ஸில் லைன் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமா இல்லை பார் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் லைன் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைன் அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட் அப்படிங்கிறது தான். இதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து இதை சேவ் பண்ணிவிடுங்க. சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மந்த்லி வைஸ் அந்த ரிப்போர்ட்ஸு மே மந்த்துக்கான ரிப்போர்ட்ஸ் தான் அது. அதில் எவ்வளோ ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்தால் அவுட்லைன் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகுது. இங்கே மே மந்த்துக்கான ரிப்போர்ட்ஸ் தான் நம்ம வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதனால மே 23 அதில் அவுட்வர்ட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 37,800 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரிப்போர்ட்ஸை தான் நம்ம வியூ பண்ணணும். உள்ளே என்டர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்டாக் ஐட்டம்கான வவுச்சர்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த வவுச்சர் ஆப்ஷன்ஸில் டேட்டு பர்டிகுலர்ஸ் அந்த வவுச்சர் என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் இதில் ஓப்பனிங் பேலன்ஸில் ஃபர்ஸ்ட் மே அன்னைக்கு நம்மளுக்கான குவான்டிட்டி வந்துட்டு 500 குவான்டிட்டி ஸ்ரேட் 75 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓவரால் வேல்யூ 37,500 நமக்கு இங்கே கேல்குலேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 மே அன்னைக்கு விஜய் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட்ஸையும் நம்ம வியூ பண்ணணும் அப்படின்னா மந்த்லி வைஸ் நம்மளால வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ஷார்ட்கட் கீ F6 அப்படிங்கிறது. ஸோ F6 அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த கார்னரில் பாருங்கள் மந்த்லி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் என்டர் பண்ணவுடனே மந்த்லி வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வந்துடும். இதில் இன்வர்ட்ஸ் அண்ட் அவுட்வர்ட்ஸ்க்கான ஆப்ஷன்ஸும் வந்திருக்கும். பர்ச்சேஸ் இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது பர்ச்சேஸ், அவுட்வர்ட்ஸ் அப்படிங்கிறது சேல்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது 500 குவான்டிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், சேல் பண்ணது 450 குவான்டிட்டிஸ் வந்துட்டு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓவராலாக க்ளோசிங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். அதுக்கான கிராஃபிக் சார்ட் டிசைன்ஸும் உங்களுக்கு இங்கே வியூ பண்ணியிருப்பாங்க.
நெக்ஸ்ட்டு இதுலேருந்து எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்த பார்ட்டி யார் அப்படின்னா லவ்லி ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க 31st May அன்னைக்கு நமக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுக்கான என்ட்ரிஸும் உங்களுக்கு வியூ ஆகும். அவுட்வர்ட்கான குவான்டிட்டிஸ் வந்துட்டு 450 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரேட்டு உள்ள ட்ரான்சாக்ஷன்ஸ் வைஸ் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சருக்கான டேட்டு ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டி நேம் என்ன, சேல்ஸ் என்ட்ரி, என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸு, அது எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கான ரேட் எவ்வளோ, டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்கவுண்ட்டு எல்லாமே உங்களுக்கு இங்கே வியூ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துருங்க. இதில் சேல்ஸ் டேக்ஸ் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் டேக்ஸ் 10% அதுவும் சேர்த்து தான் நமக்கு கேல்குலேட் ஆகும். பட் ஆனால் ரிப்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா குவான்டிட்டி அண்ட் ரேட் ரெண்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சேல்ஸ் டாக்ஸ் உங்களுக்கு கன்சிடர் பண்ணாது. எஸ்கேப் கொடுத்து வெளியே வந்துருங்க. இதே போல உங்களோட கம்பெனிலையும் ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸை வியூ பண்ணி பார்க்கணும், இல்லை ஸ்டாக் குரூப்க்கான ஐட்டம்ஸை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் வியூ பண்ணி பார்த்துக்கலாம்.